டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வாங்க பார்க்கலாம். ஜனவரி 5 வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போக்குவரத்து கழக ஊழியர்கள் முடிவு. நாமக்கல் பணிமனை முன்பு செவ்வாய்க்கிழமை வேலைநிறுத்த கடிதம் அளிக்க வந்த அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 5 வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகளிடம் வேலைநிறுத்த கடிதம் செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. இதில் 100 தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கூட்டமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது, அரசு போக்குவரத்து கழகங்களில் 1,25,000 தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இவை தவிர 91,000 பேர் ஓய்வூதியர்களாக உள்ளனர். போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான தொகையை கணக்கிட்டு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்க வேண்டும். 1/4/2003 பின் பணியில் சேர்ந்தோருக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வராவிட்டால் ஜனவரி 5 அல்லது அதற்கு பின் 6 வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றனர். இதை போன்ற போக்குவரத்து துறை நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் ரிலீஸ், ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.